நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். அதுக்காக அவ கல்யாணத்தை லேட் ஆக்கிடாத. அவளும் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். எல்லாம் சரியா இருந்தா இந்நேரம் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கும். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். சாவித்திரி எதுக்கு உள்ள உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் போல இருக்கு. இதுல உங்க தப்பு எதுவும் இல்லனா நான் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். உங்க ராமலட்சுமண பாசம்லாம் அப்புறம் முதல்ல நடக்க வேண்டியது பாருங்கண்ணா. நிறுத்து. சரி, இப்ப ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? அப்படி என்ன நடந்தது? ஒரு சம்மந்தம் தானே கேட்டது. நம்ம சென்டிமெண்ட்ஸ் இல்லல்ல, சாவித்திரிக்காக எங்கேயாவது எவனோ பிறந்திருப்பான். இப்ப கூட நம்ம கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருக்கலாம், பக்கத்துல இருந்தாலும் தெரியாம போலாம். இன்ஃபேக்ட் அவனை பார்த்த உடனே நம்ம த்ரில்லா கூட ஃபீல் ஆகலாம். ஆமாண்ணா, மாப்பிள்ள சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. யூஎஸ்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பந்தம் இருக்கு. அவங்க நம்ம சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருக்காங்களாம். நம்ம சாவித்திரிக்கு கரெக்ட் மேட்ச். அது இல்லமா, ஒரு தடவை அவசரப்பட்டுட்டோம், மறுபடியும் அந்த தப்ப பண்ண கூடாது. ஆமா கரெக்ட் மாமா. எதுவும் நடக்காதுண்ணா, தெரிஞ்சவங்கன்னு சொல்றேன்ல. நீங்க அதுல தப்பு என்ன இருக்குண்ணா? எப்படியும் சம்பந்தம் பார்க்க தான் போறோம். நல்ல சம்பந்தம்னு சொல்றாங்க, பாத்துருவோம். மகாயத்ரி டாடி, ஒரு தடவை உன் தங்கச்சி கூட கொஞ்சம் பேசி பாரு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால மாட்டிக்கிட்டு முழுக்குது பொண்ணு. நல்லா நடந்துச்சுல்ல, உனக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? நடக்க போறத பத்தி டே சக்தி, யாரோட ஆலோசனையும் நமக்கு தேவையில்லைன்னு தெளிவா சொல்லிடு. உங்க யூகம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உனக்கு மறுபடியும் ஒரு சம்பந்தம் பாக்குறாங்க. சக்தி, இன்னொரு சம்பந்தமாடா. அமெரிக்கா சம்பந்தம். அமெரிக்கா சம்பந்தம். நீங்க இருந்து சீக்கிரமா பறக்க போறியா? முன்னாடி வந்த சம்பந்தம் லோக்கல் பஸ், இப்போ ஏர்லைன்ஸ் பறந்தலாம். நடக்கட்டும் நடக்கட்டும், என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஜாலி ஜாலி, இனி நமக்கு ஜாலிதா. இந்த பைத்தியக்காரிக்கு நான் புரிய வச்சுட்டு வரேன், அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னால ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. சின்ன தப்பா கிருஷ்ணா? அவர் கோவப்படுறதுல தப்பு இல்ல, இத மன்னிக்கலாம்ல. சார், உங்க கூட நான் ரெண்டு விஷயம் பேசணும். சொல்லு. முதல் விஷயம், 3 அடி தூரத்துல நான் லவ் பண்ற பொண்ணு நிக்கிறான்னு, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க பொண்ணு தான். என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசினப்போ உன் போட்டோவை கூட பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்த டாக்டர். நாங்க சந்தோஷமா இருந்துச்சு. இங்க உங்க நிலமெல்லாம் நாங்க தான் குத்தகைக்கு எடுத்திருக்கோம். சரி, தெரிஞ்ச சம்பந்தம் தானே, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா உங்க கூட பேசினதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் போயிடுச்சு. ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அவங்க வீட்டுக்கே போய் உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற தைரியம் உங்ககிட்ட இருக்கு. ஒருத்தர் எங்க வீடு தேடி வந்துட்டா அவரை உட்கார வச்சு உபச்சாரம் பண்ற சம்பிரதாயம் கிட்ட இருக்கு. ஒருத்தருக்கு தைரியம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா சம்பிரதாயம் இல்லாம இருக்கவே கூடாது. சார், உங்க கோபத்தை விட பிடிவாத அதிகம். நான் அன்புல பிடிவாதமா இருக்கேன். இவ்வளவு அனுபவம் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு 3 அடி தூரத்துல என் பொண்ணு மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீ இங்க வந்திருக்கவே மாட்டேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், கிளம்புங்க. சார், 2வது விஷயம், எங்க நிலத்தை நீங்க தான் குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களாமே, அதை திருப்பி கொடுத்தா நாங்களே பார்த்துக்கலாம். அந்த விஷயம் உங்ககிட்ட இல்ல, உங்க பெரியவங்க கிட்ட பேசிக்கிறோம். அதனாலதான் மாமாவை கூட்டு வந்திருக்கேன். நிலம் கல்யாணம் அது வந்து கிருஷ்ணா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் சின்ன விஷயம் கூட பெருசாதான் தெரியும். இவங்க நிலத்தை இவங்களுக்கு காட்டு. சரிங்கண்ணா. ஏதோ நிலம்னு சொல்றான், உன்னை லவ் பண்ணதுக்காக நிலத்துக்கு எழுதி வைக்கிறானா என்னமோ.